Hi ஸ்டூடண்ட்ஸ் I am டென்த்து மேக்ஸ் எக்ஸ்எஸ் ஃபோர் பாயிண்ட் ஒன் கொஸ்டின் நம்பர் ஃபோர் டூ ட்ரைஆங்கிள்ஸ் க்யூபிஆர் அண்ட் கியூஎஸ்ஆர் ரைட் ஆங்கல் அட் பி அண்ட் எஸ் ரெஸ்பெக்டிவ்லி ஆர் டிரா ஆன் த சேம் பேஸ் கியூஆர் அண்ட் த சேம் சைட் ஆஃப் கியூஆர் இஃப் பிஆர் அண்ட் எஸ்கியூ இன்டர் செட் அட் டி டி ப்ரூ தட் பிடி இன்ட்டு டிஆர் இஸ் ஈக்குவல் டு எஸ்டி இன்ட்டு டி க்யூன்னு ஓகே இது நம்மளுடைய எய்மை பார்த்திங்கன்னா இதை ப்ரூஃப் பண்ணுறது தான் இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராம் கொடுக்கல நாம டைக்ராம் ட்ரா பண்ணோம் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் பார்த்தீங்கன்னா சேம் மார்க்னு சொல்லிக்கிறாங்க ரெடி சேம் பேஸ் கியூஆர்னு கொடுக்குறாங்க ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் ஒரு கியூஆரில் பேஸ் ட்ரா பண்ணுறேன் இங்கே பாருங்கள் ஸோ க்யூஆர்னு எடுத்துக்கலாம் ஸோ கியூஆர் ஸோ டூ ட்ரையாங்கிள்ஸில் வந்து கியூஆர்னு கொடுத்துக்கிறாங்க ட்ரா பண்ணியாச்சு அதில் பாயிண்ட்டு பீனுக்குது ஸோ ஒரு பாயிண்ட் தேவைப்படுது பீன்ற வெட்டிசஸ் ஸோ இந்த பாயிண்ட் பீனு எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பீலேருந்து இதை ஜாயின் பண்ணிவிட்டு கியூ டூ பி அண்டு பி டூஆர் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரையாங்கல் ஃபார்ம் ஆகிடும் ஸோ அவங்க கொடுத்த மாதிரி ஒரு கியூபிஆர் ட்ரையாங்கல் ட்ரா பண்ணியாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா கியூஎஸ்ஆர் வரணும் ஸோ கியூஆர்ன்றது சேம் பேஸ் ஓகேங்களா அடுத்த வெட்டிஸ் பார்த்து பாயிண்ட் எஸ் வரணும் ஸோ அந்த பாயிண்ட் எஸ் எங்கே வேணும் எடுத்துக்கலாம் ஸோ இங்கே நான் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த பாயிண்ட் எஸ்ஸுன்னு எடுத்துங்க ஸோ இதை ஜாயின் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ட்ரையாங்கல் ஃபார்மாகும் தட் இஸ் கியூபிஆர் ஒரு ட்ரையாங்கல் அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ்கியூஆர் ஸோ அவங்க கொடுத்தது ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் அட் பி அண்ட் எஸ் கொடுத்துக்கிறாங்க ஸோ ரைட் ஆங்கிள்மே நமக்கு தெரியும் சார் நைன்டி டிகிரி ஸோ இது வந்து நைன்டி டிகிரி இது பியூ நைன்டி டிகிரி அண்ட் எஸ்யூ நைன்டி டிகிரி ஓகேங்களா ஸோ ரெஸ்பெக்டிவ்லி அன்றாட சேம் ஸோ இதெல்லாம் செஞ்சியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஆர் அண்ட் எஸ்கியூ இன்டர்ஸ் அட் அட் டீன்னு கொடுத்துக்கிறாங்க ஸோ இந்த பிஆரும் இந்த எஸ்கியூ இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் வந்து டீன்னு கொடுத்தாச்சு ஓகேங்களா ஸோ இதுதான் அவங்க கொடுத்த கொஷின்ஸோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி இதை நம்ம டைக்ராம் ட்ராப் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேங்களா கொடுத்த இன்ஃபர்மேஷன் தகுந்த மாதிரி ட்ராப் பண்ணி வச்சுக்கிறோம் இப்போது என்ன பண்ண போகிறீங்கன்னா இதை ப்ரூஃப் பண்ணணும் இதை ப்ரூஃப் பண்ணுறது என்ன சரிங்கன்னா இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பியும் ஆங்கிள் எஸ்ஸும் நைன்டி டிகிரி நைன்டி டிகிரி அண்டு இந்த டீன்றது பார்த்தீங்கன்னா வெட்டிகளே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் நம்ம லோவர் கிளாஸில் படிச்சுப்போம் இந்த பக்கம் ஒரு ஆங்கிள் இந்த பக்கம் ஆங்கில ஆப்போசிட்லி வெட்டிகளே ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவலாக அவங்க படிச்சிருப்போம் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதுலேயும் நைன்டி டிகிரி இதுவும் நைன்ட்டி டிகிரி ஸோ இரண்டு ஆப்போ வெட்டிகளை ஆப்போசிட்ஸ் ஆங்கிள் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இட் இஸ் ஏ சிமிலாரிட்டி அப்போ என்ன பண்ணலன்னா என் ட்ரையாங்கல் இங்கே பாருங்கள் என் ட்ரையாங்கல் ஃபஸ்ட்டு பி கியூடி ஒரு ட்ரையாங்கல் எடுத்துக்கிறேன் என் ட்ரயாங்கல் பி கியூடி அண்ட் இன்னொரு ட்ரையாங்கலாம் பண்ணலான்னா எஸ்ஆர்டின்னு எடுத்துக்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னோம் பார்த்திங்கன்னா என்ன சொன்னேன் ஆங்கிள் பியும் ஆங்கிள் எஸ்ஸும் நைன்டி டிகிரி சொன்னோம் பார்த்திங்கன்னா சார் அதை எடுத்துக்கலாம் ஆங்கிள்

பிக்யூடி சிமிலர் ட்ரையாங்கிள் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆஃப் எஸ்ஆர்டி இது என்னது ஆங்கிள் டு ஆங்கிள் சிமிலாரிட்டின்னு சொல்லிக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது சிமிலாரிட்டி சொன்னோடனே இதோட சைட்ஸ் நமக்கு என்ன இருக்கும் ப்ரொபோர்ஷனாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்யூ இந்த பிக்யூ சைடுக்கு எந்த சைடு ப்ரொப்போர்ஷனாக இருக்கும் எஸ்ஆர் ப்ரொப்போர்ஷனாக இருக்கும் அப்போ எஃப் என்ன பண்ணலாம் பிக்யூ பை எஸ்ஆர்ன்னு போடலாமா ஸோ பிக்யூ பை எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸோ இந்த சைடு எடுக்கணும் ஸோ பிடி ஸோ இந்த பிடி சைடுக்கு இந்த சைடு தான் எடுக்கணும் ஏன்னா இங்கே நைன்டி டிகிரி ஃபார்ம் ஆகிருக்குன்னா இந்த பேஸ் இந்த இது தான் இந்த நைன்டிகிரி எடுத்துக்கணும் அப்போ தே ஃபோர் பிடி டிடர் பை டிஎஸ் ஸோ பிடி டிடர் பை எஸ்டிஆர்டிஎஸ் இஸ் ஈக்குவல் டு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடு இன்னொரு சைடு வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைடு கியூடி கியூடி பை இந்த க்யூடிக்கு இந்த சைட் டிஆர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த ட்ரயாங்கல் ஏன் சைடு யூஸ் பண்ணவே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ட்ரையங்கல் சூஸ் பண்ணவே கூடாது ஏ ரீசன் பார்த்தீங்கன்னா கொடுத்த கொஷனில் ஆங்கிள் பியும் ஆங்கிள் எஸ் வந்துட்டு நம்மளுக்கு நைன்டி டிகிரியும் கொடுத்து வந்தாலும் நம்ம இதை தான் யூஸ் பண்ணோம் ஸோ ஆங்கிள் இந்த இந்த ட்ரையாங்கி இந்த ட்ரையாங்களை யூஸ் பண்ணணும் இதை நம்ம யூஸ் பண்ணவே கூடாது ஓகேங்களா இப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ இதை ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போது நம்ம இதை ப்ரூஃப் பண்ணியும் என்ன ப்ரூஃப் பண்ணணும் பிடி இன்ட்டு டிஆர் இஸ் இக்குவல் டு எஸ்டி இன்ட்டு டி ப்ரூஃப் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல மூணு இருக்குது ஓகேங்களா மூணு சைடு இருக்குது இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா இதில் ஒரு பாட்டு விட்டுடணும் ஏன் விட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரூஃப் தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிக்யூஎஸ்ஆர் இந்த பிக்யூஎஸ்ஆரில் இருக்குதா பாருங்கள் ஸோ இந்த பி பிக்யூ டேமு இல்லை கிடையாது அப்போ நமக்கு என்ன பண்ணுறோன்னா இதை விட்டுறேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ இதை பை டிஎஸ் is இக்குவல் டு பை டிஆர் இதை கிராஸ் மட்டலை பண்ண உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும் தட் இஸ் பிடி இன்ட்டு டிஆர் இஸ்இக்குவல் டு எஸ்டி இன்ட்டு க்யூடி ஸோ இதுதான் அவங்க கேட்குற ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும் பாருங்கள் ஸோ பிடி இன்ட்டு டிஆர் ஸோ பிடி இன்ட்டு டிஆர் அடுத்தது எஸ்டி இன்ட்டு வரணும் நமக்கு டிஎஸுன்னு எல்லாம் ஒன்று தான் அங்கே வருது வந்து இங்கே கியூடின்னு ஸோ அவ்வளோதான் வித்தியாசம் ஓகேங்களா ஸோ மொத்தத்தில் நம்ம கேட்குற கொஸ்டனுக்கு ஆன்சர் ப்ரூஃப் பண்ணியாச்சு